புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நிறைதரு திருப்புகழில் நேற்றைய தினம் தீராப்பினியை பற்றி சிந்தித்தோம் இறைவன் எதிரிலே அருணகிரிநாதர் அழ அருணகிரி வயலூர் வா என்று சொல்லி மறைந்தார் இதை பற்றி நேற்று சிந்தித்தோம் இன்று அதை பற்றி பார்ப்போம் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே இருந்து பாதச்சாரியாக வயலூர் செல்கிறார் திருச்சினாப்பள்ளியிலிருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த வயலூர் என்ற ஒரு திருத்தலம் உள்ளது அதை நோக்கி அருணகிரிநாதர் பிரயாணம் செய்கிறார் தான் டக்குன்னு போனதும் எதுலேயாவது ஒரு காரோ அதில் போய் இறங்கிடுறோம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் அப்படி நடந்து 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 வயலூர் சென்று அடைந்தார் அருணகிரிநாதர் அங்கே திருக்கோயிலின் எதிரிலே சக்தி தடாகம் உள்ளது அந்த தடாகத்திலே நீராடிவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கோயிலுக்கு செல்கின்றார் முருகன் வர சொல்லியிருக்காரே எதனால் வர சொன்னார்ன்றது இவருக்கு தெரியாது வர சொன்னார் போயிருக்கார் திருநீர் அணிந்து அந்த கோயிலில் போகிறார் அந்த உள்ளார போயிட்டு அந்த ப அந்த படி நிலையில் நிற்கிறார் நிற்கும் பொழுது ஒவ்வொரு கோயிலின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூடு இருக்கும் அந்த கூட்டில் வந்து மயில் இருக்கும் பறவைகள்லாம் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கூடு அதிலே நிறைய கிளிகள் எல்லாம் கொஞ்சி கொஞ்சி விளையாடுது அந்த கிளிகளை பார்த்து அருணகிரிநாதர் சுவாமி நின்று முருகா அப்படி நின்று நமஸ்காரம் பண்ணுறார் செய்யும் பொழுது அந்த கிளிகள் எல்லாம் சேர்ந்து முருகான்னு கூக்குரல் உடனே அருணகிரிநாதர் சுவாமிகள் ஈரறிவு மூவறிவு படைத்த பட்சிகளெல்லாம் முருகா என்று கூப்பிடுகிறதே அழகாக அறிவு படைத்த நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி வேதனைப்பட்டு பஞ்சரம் கிளி வந்து வந்து ஐங்கர பண்டிதன் தம்பி எனும் வயலூரான்றார் அங்கே போய் நின்று அழூறார் பஞ்சரம் வந்து வந்த ஐங்கர பண்டிதன் தம்பி எனும் வயலூரா அப்படின்னு நமஸ்காரம் செய்துண்டு அப்படியே அந்த கிளியெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறார் போயிட்டு பொய்யா கணபதி கிட்ட போய் நிற்கிறார் நின்று விநாயகரை துதி செய்து அங்கே ஒரு திருப்புகள் பாடுறார் அதுக்கு தானே இவர் போயிருக்கார் கைத்தலம் நீரை கனி அப்ப மூடபுள் போரி கப்பிய கரி மூகன் அடி பேணீ கைத்தலம் நீரை கனி அப்பமுடன் அவள் பொறிய கப்பிய கரி முகன் அடி பேணீ கற்றிடும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகவும் என வினை கடிதேகும் தேகும் மத்தமும் மதீயமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொடுள் தீரல் புய மதையானை மத்தள வயீரனை ஏத்தள புத்தமி புதல்வனை மத்தல புத்தமி புதல்வனை மட்டமிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படுகிறிதனில் முற்படம் எழுதிய முதல் போனே முப்புறம் ஏரி செய்து அச்சை வன்முறை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு അതുയത് കൊടുമണിപ്പണവും അപ്പണവും ഇപീം അക്കുരമുകളുടൽ അച്ചു മുറുകണ അക്കന മണമരുൾ പെരുമാളേ അക്കനം മണമരുൾ പെരുമാളേ முத்தமிழடைவினை முற்படுகில் முப்படம் எழுதிய முதல் மோனே முப்புரம் எரி செய்த அச்சிவன் ஒரு அச்சது படி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்பணம் மத இடை இபமாக அக்குர மகள் உடல் அச்சிறுமுருகணி அக்கண மணபருள் பெருமாளே அக்கண மணமருள் பெருமாளே பெருமா என்று அருணகிரிநாத சுவாமிகள் விநாயக பெருமான் எதிரிலே நின்று இந்த திருப்புகழைப் பாடுகிறார் விநாயக பெருமான் காட்சி தரார் காட்சி தந்து அருள் கொடுக்குறார் இங்கே பாருங்க திருவண்ணாமலையில் ஒரு பெரிய அதிசயம் முருகப்பெருமான் திருப்புகளை கொடுத்தார் உலகம் ஒய்யும் பொருட்டு திருப்புகள் பாடியாவது இந்த பக்தர்கள் எல்லாம் முக்தி பேரின்பு அடையட்டும் தீராத பிணியிலிருந்து நிவர்த்தி ஆகட்டும் எல்லா செல்வங்களையும் பெறட்டும் இன்பமாய் வாழட்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டு முருகப்பெருமான் அருணகிரிக்கு திருப்புகள் கொடுத்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கர்ப்ப கிரகத்தை விட்டு அருணகிரிநாதர் அருளை பெற்று தொழுநோயுடன் சென்ற அருணகிரிநாதர் பிறர் தொழக்கூடிய அளவுக்கு பிரமோதமாக வர்றார் எதிர்க்க பளிச்சென்று வர்றார் தேஜஸோடு வர்றார் ஏன்னா முருகன் கைப்பட்டு போச்சு இல்லை தேஜஸாக வர்றார் அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எதிர்க்க யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வரம் அருணகிரிக்கு கிடைத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா பரமேஸ்வரன் பார்வதி வள்ளி நாச்சியார் இவங்க மூணு பேரும் எதிர்க்க நிற்கிறாங்க அப்படி பார்த்துட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல பாருங்கள் ஒரு சிவ குடும்பம் அங்கே முருகனாச்சி இங்கே வள்ளி அம்பாள் பரமேஸ்வரன் மூணு பேரும் நிற்கிறாங்க அந்த பரமேஸ்வரன் அருணகிரிநாதரை அழைத்து அவருடைய திருக்கரங்களால் திருநீர் கொடுக்குறார் யாருக்கையா கிடைக்கும் இந்த வரம் ஒரே ஒரு மனிதனை ஒருவரை தேர்ந்தெடுத்து திருப்புகள் கொடுத்து பரமேஸ்வரனுடைய திருக்கரங்களால் அவருக்கு திருநீர் கொடுக்குறாங்க தந்தையே திருநீர் கொடுத்தா தாய் என்ன பண்ணுவாங்க அருணகிரி இன்று முதல் உன் பிறவிப்பணி ஒழிந்ததுன்னு நாங்கள் தீர்ந்து போச்சு இனிமேல் பிறப்பே கிடையாது பிறவிப்பணி ஒழிந்தது போன பிறவியில் செய்த நன்மைத்தையுமே எல்லாம் எல்லாமே போயிடுச்சு அரு எப்போ வந்து முருகப்பெருமான் தொட்டுட்டாரோ எல்லாம் போயிடுச்சு அதுவும் பார்வதி சாட்சாத் உமா மகேஸ்வரி அவளுடைய திருவாக்கால் பிறவிப்பணி ஒழிந்ததுன்னு ஒரு வரம் கொடுத்துட்டாங்க மூன்றாவது வள்ளி சும்மா இருப்பாங்களா கடுமையான தவம் செய்து காணகத்திலே முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று கானகத்திலே தவம் செய்த வள்ளியாச்சே அவருடைய கணவன் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை தேர்ந்தெடுத்து திருப்புகள் கொடுத்திருக்கின்றார் என்றால் வள்ளினாச்சி என்ன செய்வாள் நயன தீட்சை தந்தாள் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் தயாராக இருந்து தான் வயலூர் வந்தார் வயலூர் வந்து இந்த பாட்டை இந்த திருப்புகழை பாடியதுமே அந்த கணபதி பிரத்யமாக நிற்கிறார் இப்படி ஞானத்தை கொடுக்கிறார் விநாயகர் எதற்கு வந்தால் கேட்கணுமா எல்லா ஞானமும் வந்துடும் எல்லாம் கைவரப் பெற்றார் பெற்றதும் தலையில் கொட்டுகிறார் சுக்லாம் பிரதனம் என்று சொல்லிவிட்டு விநாயகரை சாட்சாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து அருள் பெற்றார் உடனே கர்ப்ப இருந்த முருகன் எதிரிலேயே வந்து அருணகிரிக்கு காட்சி தரார் பாருங்கள் எத்தனை இடம் நம்ம நினச்சா கூட இன்றைக்கி புறா நினச்சா கூட வராது அப்பேற்பட்ட திருவடி திருவண்ணாமலையில் காட்சி அரசு சபையில் காட்சி இங்கே வான் சொல்லி காட்சி முருகப்பெருமான் வயலூரில் காட்சி கொடுத்து என்ன சொல்கிறார் அவருடைய திருக்க வாயால் அதை பற்றி நாளை சிந்திப்போமாக